ஹாய், என் நேம் அருண். நாங்கள் மதுரை சிம்மக்கல் தமிழ்ச்சந்த் ரோடில் ராயல் அக்சரிஸின் புல்லட்டுக்கு ஆல்ட்ரேஷன்காக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக புல்லட்டுக்கு அக்சசரிஸ் ப்ளஸ் பெயிண்டிங் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது தண்டர்பர்ட் 2013 மாடலோட கஸ்டமைசேஷன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஸ்டமைஸ் பண்ணாங்க, நம்ம பாபர் டைப்ல பண்ணாங்க, அது நம்ம பிளான் பண்ணது. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 மந்த் கிட்ட டைம் ஆச்சு. பாபர் டைப்னு ட்ரை பண்ணனால நம்ம டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ப்ராடா, ரியர் கொஞ்சம் ஹைட் கம்மியாக பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ டயர்ஸ் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சைசஸ். டேங்க்ஸ், மக்காட்ஸ் எல்லாமே நம்ம புதுசாக ஃபேப்ரிகேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மக்காட்ஸ் அந்த டயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வண்டியில் உங்களுக்கு டபுள் டிஸ்க் வரும். ஆனால் இந்த அலாய் வந்து உங்களுக்கு ட்ரம் ஓடுது. டபுள் டிஸ்க்குக்காக இதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட்ஸ் எல்இடிஸ் கொடுத்துருக்கோம், அலாய் வீல்ஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் ஹேண்டில் பார் பாபர் டைப்ல இருக்கா, நாங்கள் ரைசர் போட்டு ஹேண்ட் பார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பேட்டரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு பாக்ஸ் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு தண்ணி எதுவுமே உள்ளே வராது. ப்ளஸ் அவங்க கஸ்டமர் சாய்ஸ் படி டிஜிட்டல் கன்சோல் போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பிஎம்சி ஓப்பன் ஏர் ஃபில்டர் அண்ட் கோப்ரா மல்டிபெண்ட் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாஸ்ட் நோட் பாருங்கள்.